செக்யூரிட்டியவா நீ தரப்போற? தமிழ்நாட்டுல எனக்கு எதுக்கியா செக்யூரிட்டி சொல்லுங்க. அண்ணன் அய்யனாரப்பன் எங்கள் தங்கம். பார்த்து பேசிட்டு பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய விழா தலைவர் கண்ணபிரான் அவர்களே, என் தமிழ்நாட்டு உடன்பிறப்புகளே, கட்சியில் அடிபட்ட தொண்டனாக அல்லும் பகலும் அயராது அரும்பாடுபட்டு உழைத்த என்னை சட்டத்துறை அமைச்சர் என்னும் பதவியில் நான் சட்டமைச்சராக இருக்கும் வரையில் இனி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்காது. சொல்லாததையும் செய்வேன் என்று உங்கள் முன்னிலையில் தலைவர் மீது சத்தியம் செய்து என் பேச்சை இத்துடன் Yeah!
பிள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஊர்க்கண்ணு, நல்ல கண்ணு, லொல்ல கண்ணு, பட்டை கண்ணு, படாத கண்ணு, பரதேசி கண்ணு, எல்லா கண்டிஸ்டையும் போகட்டும். பாத்தீங்களா, உள்ள வர்ற திருஷ்டி வெளியோட போயிருச்சு. அங்க வெடிச்சதுக்கு சிலையோட சேர்ந்து நீங்களும் செதறி இருக்கணும். அந்த ஆண்டவன் தான் உங்களை காப்பாத்தினாரு. இந்த தம்பிய வந்துருச்சே, வாங்க வாங்க. டாட் என்னாச்சு டாட், உங்களுக்கு ஒண்ணு ஆலிய ஆகல? இந்த கொட்டலத்துல போட்டிருக்கானே. எனக்கு ஒண்ணு ஆகல பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஐயனாரப்பன். இப்ப நான் மந்திரியா இருக்கேன்னா எப்படி? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவோட வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது? மணல் லாரி டிரைவர். இந்த கையால ஸ்டேரிங்க பிடிச்சி எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பேன். நீ படிச்சு கிரிமினல் ஆயரானவன், நான் படிக்காம கிரிமினல் ஆனவன். எனக்கு எவனும் புரி வைக்கல. நேத்து ஸ்டேஜில என்னை காப்பாத்திட்டு செத்தான ஏசி, அதான் சிஎம்ஓட ஸ்பை. அவர் ரொம்ப நாள குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தான். சொல்லுங்க. இந்த போஸ்டர் மேல படுத்து தூக்கிட்டு இருந்தா சார். ஃபயரிங்ல செத்து போனவன உனக்கு தெரியுமா? எதுக்காக நீங்க மினிஸ்டர் கொல்ல பாத்தீங்க? யார் நீ, எந்த ஊரு? கிடையாது. வணக்கம் ஐயா. நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைங்கய்யா? எஸ் ப்ரோசீட். உங்க பேரு? மன்னடி நாராயணங்க. நாராயணங்கிறது உங்க பேரு, மன்னடிங்கிறது? பசங்க செல்லமா கூப்பிடுவாங்க. நமக்கு தொழில் ஆரம்பிச்சது அங்கதாங்க. என்ன தொழில் செய்யறீங்க? நம்மளுக்கு பல தொழில் இருக்குங்க. 7 லாரி ஓடுது, 25 ஆட்டோ ஓடுது, 38 கால் டாக்ஸி ஓடுது, ஃபைனான்ஸ் பிசினஸ் வேற. அதுல ரியல் எஸ்டேட்டும் பண்றீங்க இல்லையா? அது மட்டும் இல்லைங்க. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றதாகவும் இந்த அம்மா கிட்ட 15 லட்சம் ரூபா பணம் வாங்கினதாகவும் இந்த அம்மா சொல்றாங்களே. தப்புங்கய்யா, அந்த மாதிரி சொல்றது எதுவுமே உண்மை இல்லைங்கய்யா. 15 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்ட்டுங்க. இந்த மாதிரி ஏச்சு பழைக்கிறவனா இருந்தா இந்த பொசிஷனுக்கு வர முடியுங்களாயா? இந்த அம்மா ரொம்ப வருஷமா எனக்கு தெரியுங்க. இது வீட்டுக்கார பார்க்க அசப்ல எங்க அப்பச்சு மாதிரியே இருப்பாருங்க. இவங்களை போய் நான் எப்படிங்க ஏமாத்துவேன்? இவர் ஆன என் கட்சிக்காரர் மேல போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு ஆதாரமற்றது.
பணம் கொடுத்திருக்கிறதா சொல்ற இந்த பெரியம்மா அதுக்கான ஆதாரத்தை இதுவரைக்கும் இந்த கோர்ட்ல சமர்ப்பிக்கவே இல்லைங்கறத தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். இந்த பெரியம்மா எந்த இன்டென்ஷனோட இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மிஸ்டர் நாராயணனோட தொழில் எதிரிகள்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களை தூண்டி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 25 பிசினஸ்க்கு மேல செய்யக்கூடிய கட்சிக்காரர், சமுதாயத்துல மிகுந்த அந்தஸ்து உள்ளவர். இது மாதிரி கேஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. எனவே இந்த வழக்கை தடுபடி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். Bring all those evidences and witnesses. இந்த வழக்கை வருகின்ற 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். நீ 12 மணிக்கு மேல வருவ, உங்க அப்பாவுக்கு 12 மணிக்கு மேல போன் வருது, இந்தாங்க
ஏ கடகட்டு போங்க நான் தூங்க போறேன் ஹலோ ஹூஸ் திஸ் அங்கிள் போன் சந்தியா கிட்ட கொடுங்க என்னமா இது இந்த நேரத்துல எல்லாம் ஏன் போன் கால் பண்றாங்க ஹலோ என்னடி பண்ற சொல்லுடி லிங்க் போயிட்டே இருக்க எடுக்க மாட்டியா மொபைல சைலன்ட்ல வச்சிருந்தேன் மார்னிங் எத்தனை மணிக்கு 11:00 எங்க வழக்கம் போல நம்ம ஸ்பாட்ல நான் அவனே மாட்டனாண்டி நாளைக்கு அவனே மொட்டை அடிக்காம விட கூடாது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேனா போக மாட்டேன் என்னங்க என்ன அவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு ஸ்கூலுக்கு போலனா விட்டற வேண்டியதானே காமராஜர் என்ன ஸ்கூலுக்கு போய் அசியமானாரு பெத்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப துப்பு இல்ல எல்லாத்துக்கும் அவன் வரணும் நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க வேலே டேய் வேலே இங்க பாரு அவ ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டேங்கற வந்து என்னன்னு கேளு நான் வந்துட்டேன் என்னடி செல்லம் நீ என்ன ஸ்கூல் கிளம்பல மாமா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏண்டா செல்லம் பண்ணல நேத்து ராத்திரி தூக்கனச்சு தூங்கிட்டேன் ஸ்ருதி என்கிட்ட சொல்லிதானே நானே உனக்கு பண்ணி கொடுத்து பல்லமா கிழிச்சிங்க அவளுக்கு எத்தனை சப்ஜெக்ட் என்ன ரேங்க் வாங்குறா அட்லீஸ்ட் எந்த கிளாஸ்ல படிக்கறானோ தெரியுமா உங்களுக்கு கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா அதையும் கேளுங்க மம்மி முத வாங்குவ ராஸ்கல் முதல்ல யூனிஃபார்ம் போடு மாமா கிட்டதக்கா புஜிமா இனிமே நம்ம ரெண்டு பேரும் நீ ஸ்கூல்ல இருந்து வந்தேனே ஹோம்வொர்க் பண்ணுமா ஏ ராஜா அத்தி செல்லம்ல இப்போ யூனிஃபார்ம் போட்டுக்குவியா நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டி போய் கிளாஸ் மிஸ் கிட்ட பேசுவேனா போறமா வாடி செல்லம் வாடி 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 அவ இம்சை விட உங்க இம்சை ஓவரா இருக்கு குடுங்க உருப்படியா ஒரு காரியத்தை பாருங்க இந்தாங்க ஸ்ருதியோட டெஸ்க்க்கு பெயிண்ட் அடிச்சு வைங்க நான் சந்தோஷமா இருந்தனா ஏதாவது வேலை வச்சிருவியே கர் 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 ஆ சாப்டாடா ஆ சாப்டா மல்லிகை லிஸ்ட் எழுதி இருக்கு ஹோம்வொர்க் கடையில் கொடுத்து போய்டு சரி கொடுத்துறேன் டைம் ஆகுது நான் அவளை விட்டு அப்படியே கோர்ட் கிளம்பறேன் சே பை பை டாடா பை நீ வாட்டி வந்துட்டா என்ன அர்த்தம் கீசர் சார் டைம் ஆயிடுச்சு சார் அப்படி என்ன அவசரமா போற ஹாஸ்பிடல் இருக்கா இருக்கு சார் லைசென்ஸ் இருக்கா இருக்கு சார் இன்சூரன்ஸ் இருக்கா அது இருக்கு சார் அண்ணா அது வீட்ல இருக்கு சார் வீட்ல வச்சிட்டு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்க சார் அது வந்து பத்திரமா இருக்கணும்ல சார் அப்ப நீ பத்திரமா போய் சேரவேணமா சரி சரி மூணு பேரா வந்திருக்கே ஒரு 300 ரூபாய் கொடுத்து வச்சிட்டு போங்க உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது சார் சார் அங்க பாருங்க சார் அங்க ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாம வராரு ஆஹா சட்ட எல்லாரும் ஒண்ணுதான் ஏய் நின்றாங்க ஏய் நின்றாங்க சிக்னல் கிரீன்ல தான இருக்கு அது ஒழுங்கா தான் இருக்கு ஹெல்மெட் இல்லையே சார் குழந்தை ஸ்கூல்ல விட்டு வர அவசரத்துல வந்துட்டே சார் சட்டம் சட்டம்டா விட்டுடு சார் ப்ளீஸ் சார் வா சார் பட்டம் போடுறானே சார் போலீஸ்னா என்ன கிள்ளிக்கிரே நடந்துக்கிட்டு இருக்கீங்களா சார் டைம் ஆச்சு சார் சாவியே கொடுங்க சார் அதெல்லாம் இருக்கு முதல்ல 300 ரூபாய் எடு சார் எனக்கு டைம் ஆச்சு சார் சாவியே கொடுங்க போட்டுக்கு கோட்டா வாலிபால் கோட்டா டென்னிஸ் கோட்டா சார் ஹை கோர்ட் சார் இங்க பாருங்க எங்க பாக்க சொல்ற லாயரா அப்ப ஒண்ணு தேராது என்ன தம்பி நீங்க சத்தம் தெரிஞ்சு நீங்களே இப்படி வரலாமா இனிமே ஹெல்மெட் வச்சுங்க என்ன சார் இது நியாயம் என்ன நியாயம் அவருக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா அப்ப என்னோட சாவியும் கொடுங்க சார் லாயர் சார் கிட்ட சொல்லுங்களே சார் பாத்தா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன் தம்பி உங்க சத்தத்தை அங்க பாத்தாதீங்க கோர்ட்டுக்கு நேரா பாத்து போங்க நீங்க அந்த கேஸ் நீங்க டீல் பண்ணுங்க அந்த கேஸ் நான் டீல் பண்றேன் எடு 300 சார் அவசரத்துல பர்சல பணாருக்கன கூட பாக்காம வந்துட்டேன் இந்த கோல்ட் வளையலோன வச்சுக்கங்க நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் இதெல்லாம் ஒரு அதிகாரி கிட்ட பேசுற பேச்சா இங்க என்ன மார்வடி கடைய வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்ன தம்பி இதெல்லாம் சார் பாத்தா பாவமா இருக்கு அவசரமா போறாங்க பணம் வேற இல்ல இந்த ஒரு தரம் விட்டுற சார் இந்த டீலிங்க நல்லா இல்ல தம்பி நாளைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவியா கண்டிப்பா சார் கொண்டா வண்டிக்கு பெட்ரோல் போடணும் கையில சுத்தமா காசு இல்ல ஒரு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துறேன் எங்கிட்ட வீட்டு போறியா நீ நாங்க தான் வீட்டு போடணும் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது என்ன பாட்டி இல்லைங்க இதெல்லாம் தப்புதான் சார் ஆனா லாயர் சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் எங்கிட்ட பணம் இல்ல ஏதோ பாவம் பெட்ரோல் போடணும்னு சொல்றாங்க இருக்கறத கொடுத்து விடுங்க சார் அதையா மூக்கு வந்து ஊட்டி கேரட் மாதிரி இருந்தாலே இப்படி எல்லாம் உதவி செய்யற நோக்க வரும் என்ன செய்யறது எங்களை பிடிச்ச கிரகம் இப்பதான் ரெண்டு வட்டம் ஆட்டைய போட்டு அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வந்து டீல் பண்ணிட்டீங்களா எல்லாம் கிரகம் போட்டுக்க இந்த அப்படி சந்தோஷம் தானே நல்லவர் என்ன செல்லம் தேங்க்யூ சார்
By the way, I am Sandhya. Iva Geeta, ava Divya. Hi. Hi. Great sir. Oru kaiye vandi odringa. Avaru vandi odra style thani. Rendu kaiye vittittu kuda vandi oduvaru. Yes sir. Idhukku munnadi neenga sola varathile vandi odtinga. Ippadi odringa. Ellathukku smile thana. Neenga pesave mattingla. At least unga periyathu solungla. I am Abhishek. Wow, nice name. Can I call you Abhi? Abhi, nee smile pannikitte irke. Pesave mattiyada. சிரிப்பு தானா சிரித்து சிரித்து ஏ அபி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏ நீ ட்ரை பண்ண போறியா நானு தாண்டி மை காட் இதுக்கு ஸ்மைலா டே அபி நீ பேசவே மாட்டியா பேசுவேன் தேவப்பட்டா ஏ அபி நீ ஸ்ட்ரைட்டா போற ரைட்டா தான் போயிட்டு இருக்கேன் இல்லப்பா நான் லெஃப்ட்ல போகணும் ஹலோ யாருங்க கேட்ட தரங்க வணக்கம் ஓனர் கரா யா ஓனர் கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கு அரே ஓனர் வினை இதர் கோயி நீ ஜாஜா ஏ கோர்ட் அரே ஜாஜா யோ கோர்ட் ஆடுனா உடனே இளம்பீங்களே யோ உங்க ஓனர் வந்தா படிச்சுக்க சொல்லு
ஹலோ வாங்க. Thank you so much. இது பாருங்க. படிக்கிற வயசுல ஜாலியா இருக்குன்னு நினைக்கிற தப்பு இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. விளையாட்டு முக்கியம் தான். ஆனா வாழ்க்கை அதோட முக்கியம். நான் வராம இருந்தா இன்னைக்கு என்ன இருந்திருக்கும்? சரி கிளம்புங்க. என்ன? ஆட்டோ காசு இல்லையா? தெரியுமே. நீங்க பெட்ரோலுக்கு போலீஸ்காரங்க கிட்ட பணம் வாங்குறீங்களா? Thank you so much. சரி சார், கரெக்டாக பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்கணும். ஆனால் உள்ளே ஒருத்த பூந்து காரியத்தை கெடுத்துட்டேன் சார். சார் நான் வேணால் அந்த ஏரோசஸை கேட்டு பார்க்கட்டுங்களா? ஒரு தடவை யூஸ் பண்ண கிளாஸ், இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன்னா தெரியாத உனக்கு ஃபூல். ஹலோ ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. யார் ஐயா? காலேஜ் விஷயமா வந்திருக்காங்க ஐயா. சரி, உள்ள அனுப்பு சார். நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக இங்கே இருப்பா சார். இல்லை, நீ இருக்க மாட்டேன். போ. குட் மார்னிங் சார், என் பேர் வசந்தி. உங்கள் மேனேஜர் பாஸ்கர் சார் தான்.
உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. என்ன படிச்சிருக்க? பிளஸ் டூ சார். நீங்க சொன்னீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க சார். ம், கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் என்னென்ன கேம் எல்லாம் ஆடுவேன்? 100 மீட்டர்ஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஹாக்கி இதெல்லாம் நல்லா ஆடுவேன் சார். வாலிபால் ஆடுவியா? பேஸ்கெட் பால் நல்லா ஆடுவேன் சார். என்னென்ன சர்டிஃபிகேட் பாருங்க சார். ஸ்கூலில் கேம் ஆடுறதுலாம் ஓகே, என் கூட ஒரு கேம் ஆடுவோம். ஆடலாமா? பயப்படாத, இங்க யாரும் வர மாட்டாங்க. இல்ல சார், நான் கிளம்புறேன். நீ போயிட்டா நான் யார் கூட கேம் ஆடுறது? நாளைக்குதான் உங்களுக்கு வாய்தா. சரிங்க சார். உங்களுக்கு லாயர் வேலுவ தெரியுமா தெரியாதா? ஏமா, 10 வருஷமா இதே கோர்ட்ல தான் குப்பை கொட்டுறேன். லாயர் வேலு யாருமே கிடையாது. வெறும்வாலிமா ஏமாத்திட்டாங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சிட்டிலேயே பெரிய லாயர் நீங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கு நீங்க ஆஜராகணுமா மேம்? எதுமா சின்ன பிரச்சனை? காலேஜ் சீட் கேட்க போன ஒரு சின்ன பொண்ண ஒரு விஐபி பேப்பரை கசக்கி போற மாதிரி கசக்கி போட்டிருக்கான். இதுவா உங்களுக்கு சின்ன பிரச்சனை? அதுக்கு மாதர் சங்க தலைவியா போராட போறீங்களா? இல்ல, வக்கீல் வளர்மதியா இந்த கேஸ்ல ஆஜராக போறேன். தொழிலதிபர் ஸ்ரீசைலத்தை கோர்ட் கூண்டுல ஏத்தி கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம். மிஸ்டர் ஸ்ரீசைலம், உங்க மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா? 9840-6812, 9440-6812, ஓகே? யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னுடைய கட்சிக்காரரான இந்த வசந்தி தனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா இன்ஜினியரிங் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கேள்விப்பட்டு ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த ஸ்ரீசைலம் வீட்டுக்கு போயிருக்காங்க. உதவி கேட்டு போன பொண்ணை பலவந்தப்படுத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்காரு இந்த ஸ்ரீசைலம். சாரி யுவர் ஆனர், இந்த குற்றச்சாட்டு ரொம்ப அபாண்டமானது. இவங்க சொல்ற 14 தேதி என்னோட கிளையண்ட் சென்னையிலேயே இல்ல, இவர் பெங்களூர்ல கிளையண்ட் மீட்டிங்ல இருந்திருக்கார். இவர் பெங்களூருக்கு டிராவல் பண்ண ஏர் டிக்கெட்டையும் அங்க ஸ்டே பண்ண ஹோட்டல் பில்லையும் இந்த கோர்ட்ல நான் ஆதாரமா சப்மிட் பண்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு மார்னிங் 11 o'clock நீங்க யார் கூட மீட்டிங்ல இருந்தேன்னு சொன்னீங்களோ அவங்களோடய உங்க மொபைல் போன்ல இருந்து பேசிருக்கீங்க. எப்படி எதிரெதிர் சீட்லயே உட்காந்து போன்ல பேசிக்குவீங்களா? என்ன பேசுறாங்க இவங்க? நான் ஃளைட்ல இருந்து இறங்கின உடனே என்னோட பிசினஸ் பார்ட்னரோட போன்ல பேசிருக்க மாட்டேனா என்ன? எக்ஸாக்ட்லி, பேசிருக்கலாம் இவர் ஆனர். அன்னைக்கு இவர் பேசின அத்தனை கால்ஸுமே ECR ரோட்ல இவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற மொபைல் டவர்ல ரிசீவ் ஆயிருக்கு இவர் ஆனர். இவர் ஆனர், ஒரு 50 ரூபாய் கொடுத்தா உங்க மொபைல்ல இருந்து நீங்க யாருக்கு எங்கிருந்து எப்பெல்லாம் போன் பண்ணிருக்கீங்கங்கிற டீடைல்ஸ் ஈஸியா கலெக்ட் பண்ணிடலாம். அதனாலதான் இந்த விஷயத்த பக்காவா கிளாரிஃபை பண்றதுக்காக நான் மிஸ்டர் சீசைலத்துக்கிட்ட முதல்லயே அவரோட மொபைல் நம்பர்ஸ் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் யுவர் ஆனர்.
மே 14ஆம் தேதி இந்த ஸ்ரீசைலம் பெங்களூருக்கே போகல, சென்னையில தான் இருந்திருக்காரு. காலேஜ் சீட் கேட்க போன இந்த வசந்திய பலவந்தப்படுத்தி மானவகப்படுத்தி இருக்காரு. பாவம், இவ ஒரு ஏழை புண்ணியவரான என்ன பண்ணுவா? மானம் போன அப்புறம் உசுறதுக்குன்னு சாகவும் துணிஞ்சிருக்கா. எல்லா நம்பிக்கையும் போய் கடைசியா இந்த கோட் மேல மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சு இப்ப அவ இங்க வந்திருக்கா. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை வருகின்ற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். சார் சார் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நாம தான் சார் ஜெயிப்போம். கிழிப்போம். லைட்டானா குவாட்டர் அடிச்சுட்டு கவுந்து படுக்க வேண்டியது, காலராச்சுனா பட்டைய போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டியது. பாத்தல்ல அந்த அம்மா எப்படி பாயிண்ட் சொல்லி அடிச்சாங்கன்னு? சார் அந்த அம்மா அந்த பாயிண்ட் எடுத்து அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்தாகணும். சார் நானும் ஒரு வக்கீல், இன்னொரு வக்கீல பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னா அது ஒரே ஒருத்தரால மட்டும் தான் முடியும். திருநாவுக்கரசு அமைச்சர் ஐயனாரப்பனோட ஒரே சன், இதுவரைக்கும் அவர் சொல்றதே இல்ல சார். இதாவது பண்ணுங்க சார், இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்தாகணும். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க மிஸ்டர் ஸ்ரீசைலம். யூ ஷுட் பி பிராக்டிக்கல். வேணா ஒண்ணு பண்ணலாம், பாதிக்கப்பட்ட வசதிக்கு பணத்தை கொடுத்து கேஸ் வாபஸ் வாங்க வச்சிடலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு சார், அந்த பொண்ணோட பே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அகைன் தப்பு பண்ணிருக்கீங்க. வெறும் பண பலத்தை மட்டும் யூஸ் பண்ண பத்தாது, ஆள் பலத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் அந்த வளர்மதி ஏதாவது பிரச்சனை பண்ணா வளர்மதி மேட்டர் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே. Thank you, gentlemen. Thank you, sir. என்ன சார் என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியுமா, நான் உங்க கால்ல வேணும்னா விழறேன். தயவு செய்து இந்த கேஸ வாபஸ் வாங்கி குடுத்துருங்க. அம்மா பயமுத்துனாங்களா? ஆள் வச்சு அடிப்படை மிரட்டினாங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, கேஸ் நமக்கு தான் சாதகமா இருக்கு, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். கேஸ்ல ஒண்ணு நம்ம ஜெயிச்சிடலாமா, ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில தோத்து போடுவாளம்மா. என் பொண்ணுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் நினைச்சுக்கிறம்மா. என் பொண்ணு எனக்கு உசுரோட வேணுமா, எங்களை விட்டுடுங்க. என்ன சார் இது, எதிரிக்க சார், எதிரிக்க சார், என்ன சார் இது? வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் ஸ்ரீசைலம் மீதான வசந்தி கற்பொழிப்பு வழக்கில் இன்று திடீர் திருப்பம். கல்லூரி மாணவி வசந்தி தனது புகாரை வாபஸ் பெற்றார். பெற்றோர் தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் திருநாவுக்கரசு, என்னோட கௌரவத்தை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோர்ட்டுக்கே வராம கேஸ்ல ஜெயிச்ச முதல் வக்கீல் நீங்களா? ஒருத்தர் பிரபலமா இருக்க தப்பா, போயிட்டு வாமா நக்கரையோட தட்டி கொடுத்தா என்ன கற்பழிச்சிட்டார்னு கேஸ் போட தெரியும்னா? இங்க என்ன செக்யூரிட்டி இருக்கு? என் கட்சிக்காரர் ஸ்ரீசைலம், இந்த பொண்ணு மேல தொடர்ந்து இருக்கிற மான நஷ்ட ஈடு வழக்கு பணம் பிடுகிறதுக்காக இல்ல, அது அவருக்கு அவசியமும் இல்ல. யுவர் ஆனர், இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு ஒரு காலேஜ் கேர்ள், ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு கால் கேர்ள். எஸ், ரெண்டு கேஸ் வெபச்சார தடுப்பு சட்டத்தில் ரெண்டு கேஸ் எஃப்ஐஆர். மாம்பழம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒண்ணு 1000 lakhs, ரெண்டுமே விபச்சாரம். தொழில்முறை ப்ராஸ்டிடியூட்டான இந்த பொண்ணு வசந்தி மிஸ் ஸ்ரீசைலம் மேல கற்பழிப்பு புகாரை கொடுத்து அவர்கிட்ட இந்த பணம் பிடுங்க திட்டம் போட்டிருக்காங்க. யார வேணா எந்த விஏபி வேணா கோர்ட்டுக்கு இழுத்து நார் அடிச்சிடலாம் இந்த பொண்ணு நினைச்சிருக்கா. நீங்க கொடுக்க போற தண்டனை இப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலும் முந்தைய வழக்கில் கல்லூரி மாணவி வசந்தி ஸ்ரீசைலத்தின் மீது தொடர்ந்த வழக்கை திடீரென்று வாபஸ் பெற்ற அடிப்படையிலும் யோசிக்கும் பொழுது இந்த பெண் தொழிலதிபர் ஸ்ரீசைலத்தை ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் நீதிமன்றத்துக்கு இழுத்திருப்பது சந்தேகத்திற்கிடமின்றி புலனாகிறது. இதன் மூலம் ஆதாயம் பெற நினைத்த மாணவி வசந்தியை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அவரை குற்றவாளி என கருதி ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க தான் கடவுள். இந்த ஸ்ரீசைலத்தை காப்பாத்துன கடவுள். இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கும் இனிமே செய்ய போற தப்புக்கும் கட்டத்தை போறேன்டி எறும்ப போல கட்டத்தை கட்டிக்க போறேன்டி.
இங்க என்ன பண்ற கேக்குறல்ல இங்க எதுக்கு வந்த நீதானே கூட்டு வந்த பொண்ணுங்களை மட்டும்தான் பாப்பியா ஆம்பளைங்களை பார்க்க மாட்டியா எந்த பொண்ணோட அண்ணன் நீ கெடுத்த எல்லா பொண்ணுங்களுடைய அண்ணன் தான் ரொம்ப யோசிக்க யாரும் யோசிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன் என்ன வேணும் உனக்கு புதுசு புதுசா சின்ன பொண்ணுங்க கேக்குதா படிக்கிற பொண்ணுங்க குடும்ப பொண்ணுங்க அதுவும் உண்மையான தீர்ப்பு எனக்கு தீர்ப்பு மனசாட்சிடா ஸ்ரீசைலத்தோட பிஏ பாஸ்கர் வெளியாளங்க யாராவது வந்திருந்தாங்களா இல்ல சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் வந்தாங்க சார் வெளியாக்கல யாரும் வரல சார் சரவணன் சார் வேற ஏதாவது குரூப் கிடைச்சதா ஸ்ரீசைலம் நைட் இங்க ஒரு பார்ட்டி கொடுத்திருக்காரு சார் அந்த பார்ட்டிக்கு ஒரு டான்ஸ் குரூப் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த குரூப்ல ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு தான் அக்யூஸ்ட் உள்ள போந்திருக்காங்க சார் ரமேஷ் அந்த டான்ஸ் குரூப் இப்பங்க அவங்க நைட்டே கிளம்பிட்டாங்க சார் அந்த குரூப்போட இன்சார்ஜ் ஒருத்தர் பிடிச்சு வச்சிருக்கேன் சார் அவன்தான் சார் வணக்கம் சார் சரக்கு வேற கொஞ்சம் ஓவரா போட்டிருந்தாங்க அந்த நேரம் பார்த்தா உள்ள பூந்து குத்து குத்துன்னு குத்திட்டு போயிட்டாங்க அதான் வித்தியாசம் தெரியலங்கயா ஸ்டேட்மென்ட் எழுதி வாங்கிங்க அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிங்க ஓகே சார் கூப்பிட்ட நேர ஸ்டேஷன் வர வேண்டியதா இருக்கு புரியுதா சரிங்கயா பர்ஸு ஷூஸு கிரெடிட் கார்ட்ஸு 4000 கேஷு ஒயிட் கர்ச்சீஃபு செல்ஃபோனு பேனா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் அதற்கான இதற்கான சொல்லக்கூடாது சார் இது எங்கள் சார் இல்லை சார் சார் இது அவர் சட்டையில் தான் இருந்தது எங்கள் சார் பேனாவே யூஸ் பண்ண மாட்டார் சார் ஆமாம் சார் அவர் செக் புக்கில் சைன் பண்ணுறது கூட என் பேனா வாங்கி தான் யூஸ் பண்ணுவார் சார் பேனா யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் கண்டிப்பா இல்ல சார் அவருக்கு பேனா வச்சிருக்க பழக்கமே இல்ல சார் கையில எழுத மாட்டார் சார் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவார் சார் கரஸ்பான்ஸ் முழுக்க மெயில் மூலமா பண்ணுவார் சார் அப்படியே 4 வரி எழுதுனா என்ன கூப்பிட்டு தான் எழுத சொல்லுவார் சார் ஓகே
நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். ஓகே சார். இதை தேவைன்னா நாங்க ஃபோன் பண்றோம். தேங்க்யூ சார். இதுல ஒரு கையெழுத்து போட்டு எடுத்துட்டு குற்றவாளியும் தப்பு பண்ணா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போ. ஆனா இவன் வெச்சிட்டு போயிட்டான் சார். ஸ்ரீசைலத்தோட பனியன்ல இந்த பேனா இருந்தது. திறந்து பாருங்க சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இது கோர்ட்ல யூஸ் பண்ண பேனான்னு சொல்றாங்க. அதுவும் இப்படிக்கு போட்டிருக்குன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியுது மிஸ்டர் கலாகரன். அதிகப்படியான குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா தீர்ப்பின் பேரானிப்பை நாங்க உடைக்கிறது வழக்கம். எக்ஸாக்ட்லி. குற்றவாளி இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு கொலையானவரோட பனியன்ல இப்படி ஒரு பேனா சொருகிட்டு போறானா அதுக்கு என்ன சார் மோட்டிவ்? கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரா அவ ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்ப அவ யாரா இருப்பான் சார்? ஐயா டவாலிங்கய்யா வா வேலு. வேலு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பா. தரையே இந்தாங்க. தேங்க் யூ சார். மிஸ்டர் கலாகரன் சார், இந்த கேஸ் விஷயமா நீங்க என்ன உதவி வேணாலும் கிட்ட கேட்கலாம். ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ சோ மச் சார். நாகராஜ் ஒன்று பண்ணுங்க சார். ஸ்டேட் முழுக்க இருக்கிற ஸ்டேஷன்கெல்லாம் ஒரு நோட் அனுப்புங்க. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியும். சரிங்க சார். கோர்ட் கேஸ் முடிஞ்ச வெளியில் வந்தவங்க யாராவது கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு கேஸ் எங்கேயாவது பதிவாயிருக்கான்னு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விசாரிங்க. கேரியோம் பார்க்குறேன் சார். பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, கதவை திறக்கலாம்ல. ஒரு காஃபி கூட கிடையாதா? அப்பாக்கும் எனக்கும் காஃபி, மம்மிக்கு மட்டும் டீ. மாமா என்ன மாறவே இல்லையா? இப்ப பாரு டிவி, சீக்கிரமே சோடா பூட்டி போட வேண்டியிருக்கும். சொல்லி வைங்க. ஹாய் ஸ்ருதி, இந்தா உன்னோட ஃபேவரட் சாக்லேட். தேங்க் யூ. டேய் வேலு, யார் அந்த பொண்ணு? ஃப்ரெண்ட். கோர்ட்ல வேலை பாக்குறாளா? காலேஜ்ல படிக்கிறா. கோர்ட்ல வேலை பாக்குறவனுக்கும் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுக்கும் என்னடா சம்பந்தம்? இது பாரு, நொய்ய நொய்யு கேள்வி கேட்காம வந்தவங்களுக்கு முதல்ல போய் காஃபி கொடு போ. கேள்வி மட்டும் கேட்க கூடாது. உடனே வந்திருக்கேன். என்ன என்ன வேலு? என்கொயரி கமிஷனா? ஏய், என்ன விஷயமா வந்திருக்க? அப்பா அம்மா உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க. என்ன பாக்கணும்னு சொன்னாங்களா? எதுக்கு? என்ன வீட்டுக்கு வர போறவனை பாக்க வேண்டாமா? அதான் என்ன அக்கா வந்துட்டே. அக்கா காஃபி சூப்பர். அதுல இன்னும் சுகர் போடலாமா? சுகர் போடாம இவ்வளவு நல்லா இருக்குன்னா சுகர் போட்டா இன்னும் சூப்பரா தான் இருக்கும். நீங்க போட்டு காஃபில பக்கத்துல
என்ன வேலு பயந்துட்டீங்களா? சும்மா கலாய்ச்சிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே, அத நம்ம ஜாலியா கொண்டாடுறோம். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் MGM போறோம், படம் பாக்குறோம், ரெஸ்டாரன்ட் போறோம், சாப்பிடுறோம். அங்க இருந்து கிளம்பி மகாபலிபுரம் போய் நால்புற ஊரை சுத்திட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரோம். என்ன ஓகேயா? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி சுத்துறதுக்கு நான் ஆள் இல்ல. உனக்கு போய் படிக்கிற வேலையை பாரு. யோ, சும்மா அந்த சொட்டத்துல பின்னாடி உசு உசுன்னு சொல்லிக்கிட்டு சுத்துறதுக்கு மட்டும் டைம் இருக்கா? நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரீங்க, நாம சேர்ந்து போறோம். வர மாட்டேன், நாளைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க வரீங்க வரீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷத்து நடந்த கொலை கேஸ்ல முடியாம இருக்கிற சில கேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மொத்தம் 3 கேஸ் இருக்குங்க சார். சொல்லுங்க. 2004 மார்ச் 10 மதுரையில ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. 2005 டிசம்பர் 21 கோயம்புத்தூர்ல ஒரு மில் அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. 2006 ஜூன் 6 திருச்சி முக்கொம்புல துணிக்கடை அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த 3 பேரும் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு வெளியே போன ஒரு வார காலத்துக்குள்ள கொலையா இருக்காங்க சார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 கேஸ்லயும் 2 பேருடைய சட்ட பாக்கெட்ல நிப்பு உடைக்கப்பட்ட பேனா இருந்திருக்கு சார். ஸ்ரீசைலம் மர்டர் ஆரம்பம் தொடர்ச்சி. வேற எங்கெங்கயோ போட்டு தள்ளிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கான். கோர்ட்டு கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே போற உண்மையான குற்றவாளிங்களா போட்டு தள்ளுறதை எவனோ ஒருத்தன் புலப்பா பண்ணிட்டு இருக்கான். அக்யூஸ் நேர்மையானவனா, சட்டம் படிச்சவனா, சட்டம் தெரிஞ்சவனா, இல்ல சட்டத்தால பாதிக்கப்பட்டவனா, இதுல எவனோ ஒருத்தன் தான் சார். நம்ம அக்யூஸ் நெருங்கிட்ட சார். நாகராஜன் இன்னைக்கு ஜட்மெண்ட் நமக்கு சாதகமா தானே இருக்கும். கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். மண்ணடி நாராயணா மண்ண கவ்வ போறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன பெருசே, நல்லா இருக்கியா? ரொம்ப கொழுப்பியா உனக்கு. கொடுக்குற காசை வாங்கிட்டு பேசாம வீட்டுல கிடக்காம கோர்ட்டுக்கு போறேன், கேச போறேன்னு பீஸ் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு உன் வக்கீல்? தீர்ப்பு நம்ம பக்கத்தேங்கிறாரா? எப்படி வர்ற துட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, எல்லாம் உன் துட்டு தான். உள்ள வந்து தீர்ப்பு கேட்டுட்டு போ. இருதரப்பு வாதங்களையும் வைத்து ஆராயும் பொழுது வாதி ராஜலட்சுமி அம்மாள் மண்ணடி நாராயணனிடம் கொடுத்ததாக சொல்லப்படும் 15 லட்சம் ரூபாய்க்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்று தெரிய வருகிறது. மண்ணடி நாராயணன் பல துறைகளில் புரிபவராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையுடன் தொடர்பு எதுவும் இல்லாதவர் என்பதற்கான வலுவான ஆதாரங்களை பிரதிவாதியின் வழக்கறிஞர் இந்த கோர்ட்டில் சமர்ப்பித்திருக்கிறார். போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்டிருக்க மண்ணடி நாராயணனை குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட் கருதுகிறது. அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறது. டிசிபி கனகரன் சார், நாகராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஹைகோர்ட்ல தான் சார் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஐபி உடைய கேஸ்ல இப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்லிருக்காங்க சார். யார் அந்த விஐபி? மண்ணடி நாராயணன் சார். ரியல் எஸ்டேட் பார்ட்டி. ஃபுல் செக்யூரிட்டி கொடுங்க, கூடவே இருங்க, எங்க போய்டாதீங்க. ஓகே சார், பி அலர்ட். இதோ கிளம்பிட்டேன். யோ பெருசே, ஐயா சைடிஸ் ரெடி ஆயிடுச்சா? 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும் ஐயா. கோழி கொச்சிட்டு இருக்கு. கொதிக்குது கொதிக்குதுன்னு ஊர்காவே நக்க வை. ஏயா, ஐயா ஏரியாவில் எவனா போய் சேர்ந்துட்டானா? சங்குதிர சத்தம் கேக்குற. தெரியலங்க ஐயா. சரி சரி, போய் கோழி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. நேரம் வந்தா போய் சேர வேண்டியதுதான். என்னது தங்கு சத்த நம்ம தோப்புக்குள்ள கேக்குத?
எவன புதைக்கு ஏன் தோட்டத்துல குழி தோண்டி உட்காந்துருக்க? மன்னடி நான் என்ன செத்துட்டானா? அதான் அவன புதைக்கிறதுக்கு குழி தோண்ட சொல்லி ஒரு 500 துடு குடுத்து போனா. எப்ப வரேன்னு தெரியல நான் அத ஊதி நிக்கிறேன். புதைக்க குழி தோண்ட சொன்னவன் ஏய் எவனா நீ? எங்கடா இருக்க? வெளிய வாடா. வெளிய வாடா. ஆம்பளை இருந்தா வெளிய வாடா. வாடி போலாம். ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. வாடி.
வெங்கட்ராமன், சிட்டில என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் ஸ்ரீசைலம் மட்டும் ஊரையே கலக்குச்சு. அதுக்குள்ள இந்த மன்னடி நாராயண வீக்லி மேகசின் மாதிரி வீக்லி மர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எங்க போய் முடியுமோ தெரியல. ஆமாமா, ரெண்டு கொலை பண்ணிருக்கான், அதுவும் ஒரே மாதிரி. இதுதான் கடைசியா இல்ல தொடருமான்னு தெரியல. சந்தியா கையெடு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? போய் படிக்கிற வேலை மாறு. எத்தனை போன் கால்ஸ், எவ்வளவு என்கொயரிஸ், பதில் சொல்ல முடியல என்னால. ஒரு பக்கம் பப்ளிக்னா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட். இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வந்தா எவையா ஓட்டு போடுவான்னு சிஎம் காலங்காலத்தில் காட்சி எடுக்கிறார். சாரி சார். மிஸ்டர் கருணாகரன் சார், கொலையாளியை கண்டுபிடிக்கிறது கூட செகண்டரி தான். பப்ளிக் போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. நாம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பப்ளிக் போலீஸ்க்கு அகேன்ஸ்டா திரும்புறதுக்கு சான்சஸ் கூடிக்கிட்டே இருக்கு. நாம ஏதாவது செஞ்சாகணும். பொதுமக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே வழி மீடியா. அதுக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் 7:00 டிவி லைவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஜனங்க கண்டுபிடி கேள்வி கேட்பாங்களே. உண்மையை சொல்லுங்க, கோவப்படாம பொறுமையா பதில் சொல்லுங்க. மக்களுக்காக தான் நாம வேலை பாக்குறோம்ங்கறத அவங்களுக்கு புரிய வைங்க. லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். வெல்கம் பேக் டு சிட்டி ரவுண்ட் அப். நம்ம சிட்டி ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில நேயர்கள் கேக்குற காவல் துறை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பொறுமையாவும் சிறப்பாவும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து லைன்ல நம்மளோட பேசிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஹலோ சார், உங்க பேரு? மேடம், ஐனா வரத்துல இருந்து ஏழுமலை பேசுறேன். மேடம் சொல்லுங்க. நீங்க போட்டு வர டிரஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம். நன்றி. நீங்க டிசி சார் கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். அவர் அண்டை என்ன கேக்குறது மேடம்? மேடம், நீங்க போன வாரம் ஒரு கமல் புட்டு வந்தீங்கல்ல, அது எங்க இருக்கீங்க மேடம்? என் வைஃப் என்ன போட்டு புடிங்க எடுக்கறா மேடம். அது தூங்க முதல்ல இங்க டிசி சார் இருக்காரு. சோ நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணே வாணா மேடம். உங்கள்ட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா உங்களுக்கு ட்ரை பண்ணேங்கறேன் மேடம். இன்னைக்கு தான் நீங்க கட்சிங்க. தசாதாரம் பத்தில இருந்து ஒரு சாங் போடுங்க மேடம். அத வேணா டிசி சார் டெடிகேட் பண்ணிடுங்க. சரி வெச்சிட்டா மேடம். நேர்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட கேள்வியை மட்டும் கேட்டா நல்லா இருக்கும். இட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து கால் பண்றாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் போரூர்ல இருந்து சந்திரன் பேசுறேன். டிசி சார் இருக்காங்களா? சொல்லுங்க சந்திரன், டிசி தான் பேசுறேன். சார், ஒரே மாசத்துல ரெண்டு மர்டர் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு மர்டர் நடக்காது என்ன சார் நிச்சயம்? கண்டிப்பா நடக்காது. இத பத்தி நாங்க சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது ஒன்னு கண்டிப்பா நடக்க நாங்க விட மாட்டோம். அது இருக்கட்டும். இந்த ரெண்டுக்கு முன்னால இன்னும் மூணு கொலை நடந்திருக்கு. அத எந்த கணக்குல வச்சுக்க போறீங்க டிசி சார்? பொதுமக்கள் பயத்தை போக்க லைவ் ஷோக்கு வந்துட்டு உண்மையை மறைச்சேன் எப்படி சார்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? என்ன ஒரு விஷயம், என்னோட டார்கெட் யாரெல்லாம் சட்டத்தை வளைக்கணும் நினைக்கிறாங்களோ, விலை கொடுத்து வாங்கணும் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மரணம் தான் தண்டனை. இந்த லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதனால தான் உண்மையை சொல்றேன். இத மக்கள்கிட்ட சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் டிவி நிறுவனத்தாருக்கும் ரொம்ப நன்றி சார். என்ன மன்னிச்சிடுங்க, நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லி போறேங்க. என் வக்கீல் சொன்னது அத்தனையும் போயிங்க.
தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதி அருணாச்சலம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டபடியால் இந்த வழக்கில் மேல் விசாரணை அவசியம் இல்லை. எனவே குற்றவாளிக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மனசாட்சி 10 குடிசை எரிச்சதுக்கு 6 மாசம் தான் தண்டனை கொடுத்துருக்கான் அந்த மவராசன். இன்னைக்கு தப்பிச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து ஊதிருவான்ல சங்கு. வேணாண்டா சாமி, குத்தத்தை ஒத்துக்கிட்டதுனால மனசு எவ்வளவு லேசா இருக்கு தெரியுமா? உசுறு முக்கியலாயிரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பீசு கரெக்டா வந்துடும். ஆனா ஒண்ணு, எனக்கு பண்ணது மாதிரி வேற யாருக்கும் கேச சோடிச்சிடாத. ஏன்னா தப்பிச்சு போறவனுக்கு தண்டனை கொடுக்குறவன் நாளைக்கு கோர்ட்ல போய் சொல்ற வக்கீலுக்கு ஆப்புண்டான வைய மொத ஆப்பு உனக்கு தாண்டியா. என்னையே அடையாளம் தெரியலையே, என்ன சுட வந்த குற்றவாளியை மட்டும் எப்படியா கண்டுபிடிக்க போறீங்க? சொல்லு டிசி. சார், நாங்களும் டோட்டலா எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கோம் சார். நீ எஃபர்ட் எடுத்ததை நான் பார்த்தேனே, மேக்கப் போட்டுட்டு டிவியில பேசுனத என்ன ஆச்சு? அங்கேயும் ஒருத்த ஆப்பு வச்சுட்டால சார். பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா? இல்ல சார். இல்லையா? உள்ள போ, உள்ள போ, ரெடியா? தேங்க் யூ சார். நீ நேத்தி நானும் டிவி பார்த்தேன். உங்க முயற்சி நல்லா தான் இருக்கு, ஆனா இப்படி நடக்கும் நீங்களும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. என்ன பண்ணு? எக்ஸ்கியூஸ் மீ சார். எத்தனை வாட்டி வந்து கட்டிட்டு இருப்ப? டிசி வந்தா நானே கூப்பிடுறேன், போய் உட்காருமா. போமா. எப்ப சத்யராஜ சார், டிசி கேட்ட ஃபைல் ரெடி ஆச்சா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம். ஆமா, யார் அந்த பொண்ணு? டிசியை பார்க்க வந்திருக்கு சார். என்ன விஷயம் கேட்டா அவர்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லுது. யோ, ஏற்கனவே டிசி பயங்கர டென்ஷன்ல இருக்காருயா? இந்த பொண்ணை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியுது. இது ஏதாவது கேள்வி கேட்டு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. ஏமா சார், இங்க வா. என்னமா விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சார். டிசி கிட்ட பேசணும். பரவாயில்ல, எங்கட சொல்லுமா? வந்து அன்னைக்கு டிசி சார் ரோட்ல ஒருத்தர துரத்திட்டு போனாரு, அது சம்பந்தமா அவர்கிட்ட பேசணும் சார். டிசி நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில தான் வீட்டுக்கு போனாரு, இன்னைக்கு வரமாட்டார். நீ வெயிட் பண்ண வேண்டாம், இப்ப போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா, டிசி ஈஸியா மீட் பண்ணிடலாம். ஓகே சார். சார்,
நாளைக்கு வந்தா கண்டிப்பா டிசி இருப்பார் இல்ல சார்? கண்டிப்பா இருப்பார்மா, அதுக்கு நான் கேரண்டி. நானே உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ சார். சத்யராஜ் சீக்கிரம் பா, டைம் ஆவது இல்ல. இந்த முடிஞ்சது நாகராஜன். சார், யார் இந்த பொண்ணு? ஏதாவது கம்ப்ளைண்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்த்து பேசிட்டு போகணும்னு வந்தது. நானே பேசி சமாளிச்சு அமிச்சிட்டேன். என்ன பார்க்கணுமா, என்ன விஷயம்? ரோட்ல ஒரு அக்கௌண்ட் தொடர்ந்து போனோம்ல சார், அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு இருக்கிற வேலையில இது வேற ஓதனையா சார்? அந்த பொண்ணு மட்டுமா சார் பார்த்தது, ஊரே தானே பார்த்தது? என்ன சார் சொல்றீங்க? ஊரே பார்த்திருக்கலாம், ஆனா அவனை பத்தி கேட்டு யாரும் வரல. இந்த பொண்ணு அவனை பத்தி விசாரிச்சு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணுக்கு அவனை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். யோ சத்யா, போய் ஓடி போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. இந்த கேஸுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், நம்ம காத்திருக்கோம். வழிய வந்த பொண்ணை இப்படி அனுப்பிச்சிட்டீங்க, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா அவனை பத்தி ஏதோ தெரியும். சார் சாரி சார், அந்த பொண்ணு போயிடுச்சு சார். அட்லீஸ்ட் டெலிபோன் நம்பர் அட்ரஸ் பேராவது கேட்டீங்களா? இல்ல சார். சார் நாளை காலைல 10 மணிக்கு அந்த பொண்ணு வரும் சார். வருவாளா? வருவா சார், கண்டிப்பா வருவா, கண்டிப்பா வருவா சார். கூட காப்பி வேண்ட சொல்றது, அதையும் ஆத்த சொல்றது. கழுப்பு, ஐயா ரொம்ப நாள ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். தாராளமா கேளுங்கய்யா. இத்தனை வருஷமா உன்னை எதில நிக்க வச்சுக்கிட்டு ஞாபகத்துக்கு தின்னுகிட்டே இருக்கேன். தின்னு மாதிரி நம்மள ஒரு வார்த்தை கேக்குறானான்னு தோணல. மனசுல உள்ளதை எப்படி வெளியே சொல்ல முடியும்? கரெக்ட், நான் நினைக்கவே மாட்டேன். ஐயோ தின்னு துளையா, அது என்னமோ தெரியலடா. அப்புறம் திங்கிற கார சாரமா சூடா ஏதாவது தின்னாதான் மேடையிலையும் சட்டசபையிலையும் கார சாரமா பேச முடியுது. அதான் இப்படித்தான் பேச முடியாது, கலையத்தான் முடியும். அப்பா டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? ஐயா ஒன்னு பண்ணுங்க, டிசிக்கு ஒரு போனை போடுங்க, இன்னைக்கு எங்க டிராமா போடுறாங்கன்னு கேளுங்க, நமக்கு சூப்பரா டைம் பாஸ் ஆகும். வாங்க போயிட்டு வந்துடலாம். கருப்பு நீ தேவைடா, அந்த ஆளுகிட்ட பேசி ரெண்டு நாள் ஆகுது, இல்லைன்னா நம்மளே மறந்துடுவானுங்க. இந்த போனை போடு. பா ஷோ மாட்டா ஐயா இருக்கு போகுது. நாகராஜன் சார், மினிஸ்டர் லைன்ல இருக்க, நான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க சார. சார் நான் நாகராஜன் பேசுறேன் சார். என்னையா மீட்டிங்ல இருக்கிறேன்னு சொல்ல சொன்னாரா? இல்ல சார், போன் என் கையில இருந்தது, இதை இப்ப கொடுத்துறேன் சார், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு சார். டிசி இன்னைக்கு எங்கேயா டிராவல் போடுறீங்க? அப்பா டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. ஹலோ, தெரிஞ்சா வந்து பாக்கலாம்ல. என்ன பேச்சே காணும்? யோ முதல்ல ராமா போறதெல்லாம் விட்டுட்டு குற்றவாளி பிடிக்கிற வேலையை பாருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இந்த கேஸுக்காக தான் நான் போராடி இருக்கேன். ஷோ சும்மா டென்ஷன் ஆகி ஒன்னும் புண்ணியம் இல்ல. அடுத்த வாட்டி நீயே போன் பண்ணி அவனை பிடிச்சிட்டோன்னு சொல்லணும். புரியுதா? சூப்பருங்க. வை வை வை, தேங்க்ஸ்டா, இன்னைக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சு. அவ கண்டிப்பா வருவாளா? நிச்சயம் வருவா சார். ஒரு க்ளூ, ஒரு க்ளூ கிடைக்கட்டும், அவன கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுற. எங்க போற கேக்குறேன்ல? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் டிசி பாக்க போறேன். இருக்கு, எனக்கு என்ன தெரியணுமோ அத நானே டிசி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வழி விடுங்க. வண்டியில ஏறு. முடியாது. நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அது நானே சொல்றேன். ஏறு. சொல்றேன்ல. நீதிபதி முத்தரத்தின சக்திவேல்.
திருநெல்வேலி ஜில்லாவில் இவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது. போட்டுக்கிற சட்டையில மட்டும் சுத்த வேணும்னு நினைக்கிற ஜனங்க கிட்ட புத்தியிலையும் சுத்த வேணும்னு புரிய வச்ச நீதிமான் வாங்கின சம்பளத்துக்கு மட்டும் உத்தியோகம் பார்த்தவர் இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை பூரா நீதி நேர்மைன்னு வாழ்ந்த மனுஷன். அவரோட புள்ளனா எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. எங்க அப்பாவுக்காக நான் செய்யற கடமை. தாடி வளர்த்துக்கிட்டு காட்டுக்குள்ள குகையில உட்காந்து செய்யறது மட்டும் தவம் இல்லை, நாட்டுக்குள்ள நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் தவம் தான். நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? என் அப்பா அம்மா நான் தங்கச்சி அற்புதமான வாழ்க்கை. சுத்துகிற பூமியில சுத்தம் இருக்கு, யாருக்குமே தெரியல இந்த கணக்கு. வானத்துக்கும் வாசல் இருக்கு அடியே, வானத்துக்கும் வாசல் இருக்கு. எங்க வீட்டு மண்ணுக்கு ஒரு வாசம் இருக்கு, வெயிலுக்கும் மழை மேல வாசம் இருக்கு. மண்ணு பார்க்க ஆசை இருக்கு, இங்கு மண்ணு பார்க்க ஆசை இருக்கு. இது அழகான வேடம் நாங்கள், பறவைகள் தான் இங்கு நாங்கள் பாடுகின்றோம் நித்தம் நித்தம் மோகனராக. அன்பான சாமியாலே வாழுகிறோம் பூமி மேலே, அதை எண்ணி போடுகிறோமே தகுதி தானங்கள். சுத்துகிற பூமியில சுத்தம் இருக்கு, யாருக்குமே தெரியல இந்த கணக்கு. வானத்துக்கும் வாசல் இருக்கு அடியே, வானத்துக்கும் வாசல் இருக்கு. சொன்னது இல்லை இது நாள் வரை, எங்கிருந்து வந்ததோ இந்த வாழ்க்கை முறை. ஏற்ற தாழ்வு என்பது எல்லாம் பொய்யானது, மனிதனையும் மட்டும் எங்கே மெய்யானது. வாழ்ந்தாலே இவர போல வாழணும் என்று ஊர் பேசுது. இவர் முன்னே பொய்கள் பாறையிலும் பாதம் பட்டால் பூக்குது. என்ன சொன்ன போதும் இந்த ஊர் கேக்குது. இது அழகான வேடம் தாங்கள், பறவைகள் தான் இங்கு நாங்கள் பாடுகிறோம் நித்தம் நித்தம் மோகனராகங்கள். இந்த அன்பான சாமியாரே வாழுகிறோம் பூமி மேலே, அதை எண்ணி போடுகிறோமே தகுதி நிதானங்கள். சுத்துகிற பூமியில சுகம் இருக்கு, யாருக்கும் தெரியல இந்த கணக்கு. வரத்துக்கும் மதம் இருக்கு அடியே, வரத்துக்கும் மதம் இருக்கு. இவங்க தான்
அந்த தாசில்தாரோட மனைவி வழக்கு போட்டிருக்கவங்க. பொதுவாக யாரும் வீட்டுக்கு வந்து பார்க்க கூடாதுமா. சரி, இன்னைக்கு உங்க வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு, உங்க லாயர் ஏன் ஆஜராகல? எம்எல்ஏவை எடுத்து எந்த வக்கீலும் வர மாட்டேங்கிறாங்க ஐயா. ஐயா, என் புருஷன அநியாயமா கொலை பண்ணிட்டு அதை ஆக்சிடென்ட் கேஸா மாத்திட்டாங்க ஐயா. நான் சத்தியமா சொல்றேன், அந்த எம்எல்ஏ தான் கொன்னாருங்க ஐயா. லாயர் இல்லாம எப்படிமா கேஸ் எடுத்துவீங்க? கோர்ட்டே உங்களுக்கு ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும், சரியா? ஐயா வேண்டாம் ஐயா, அந்த வக்கீலையும் அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடுவா ஐயா. இத பாருங்கம்மா, இங்க எல்லாருமே நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் தான் பேசிட்டு இருக்கோம். உணர்ச்சி வசப்பட்டு அலறத விட உங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி கேட்கறது தான் உபயோகமா இருக்கும். கோர்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு ஐயா. அப்பாவை பறி கொடுத்து தவிக்கிற இந்த பிள்ளைங்களை நான் எப்படியா கரை சேர்க்க போறேன்? சாப்பிடுறது தவிர எங்களுக்கு வேற வழியா இல்லையா? தர்ம செத்து போச்சியா? என் புருஷன் அநியாயமா கொலை பண்ணிட்டாருங்க. சரிம்மா, இது ஆக்சிடென்ட் இல்ல கொலைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? கடவுளுக்கு தெரியுங்கயா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் போய் சொல்லலையா. கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு நியாயம் கிடைக்காதியா? பணக்காரங்களுக்கும் பதவியில இருக்கவங்களுக்கு தாயா கோர்ட்டு? எனக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். உங்களை மேல போல நம்பி வந்திருக்கேன், எனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி நீங்க தயா செய்யணும். எங்களை கை விட்டுறாதீங்கய்யா. மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு வந்த கேஸ் ஏதோ ஒன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அந்த தாசில்தார் செத்து போனார் இல்லையா? ஆமா, பேப்பர்ல படிச்சேன், ஆக்சிடென்ட்னு போட்டிருந்தது. அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை தான். அவரோட ஒய்ஃப் கேஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மா அழுத போவோம், அவங்களோட எமோஷனல பார்க்கும்போதும் அந்த அம்மா சொல்றது பொய் இல்லைன்னு என் உள் மனசு சொல்லுது. வேலும் அந்த அம்மா பக்கம் நியாயம் இருக்குன்னு தோணுது. கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்காதுன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப வந்து என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நீதிபதியா தீர்ப்பு சொல்ற ஸ்தானத்துல இருக்கிறவன்னா உணர்ச்சி வசப்படுறது தப்பு. ஆனா நீதிபதியா இருக்கிறது என் தொழிலை தவிர மனுஷனா இருக்கிறது தானேயா இந்த பிறவியோட பெரிய அர்த்தம். கரெக்ட்பா, பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உலகத்துல தர்மம் எப்பெல்லாம் செத்து போகுதோ அப்ப வந்து பிறப்பேங்கிறாரு. இப்ப வராத கடவுள் எப்ப வருவார் எனக்கு புரியலையப்பா. என்னோட கடவுள் நீங்க தானப்பா. கோர்ட்டு மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையக்கூடாதுப்பா. கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கணும், ஜனங்க நம்பணும், நம்ப வைக்கணும். நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். என்ன மாடசாமி யோசிக்கிற இப்படி? வேட என்னடா கூலிக்கு ஆளையும் வச்சுக்கிட்டு இவனே சேவ் பண்றானேன்னு பாக்குறியா? டேய் மாடசாமி, நான் எப்போ வாழ்த்தவனை நம்புறதில்ல. மசர் எடுக்கிறதா இருந்தாலும் உசுர் எடுக்கிறதா இருந்தாலும் நானே தான் பண்ணுவேன். நீ ஐயாவா? என்னடா இங்க பாருங்க, இந்த நியூஸ் பாருங்க. தாசில்தார் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். எம்எல்ஏ ஐயனாரப்பனுக்கு எதிராக பிரபல நீதிபதி முத்துரத்ன சக்திவேல் வக்கீலாக ஆஜராகிறார். வண்டியை ரெடி பண்றா. சரிங்க. ஏய், 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துரு, என்ன காக்க வச்சிடாத. சொல்லுங்க மிஸ்டர் ஐயனாரப்பன். ஒன்னு இல்லைங்க ஐயா, அந்த தாசில்தார் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஐயா வக்கீல ஆஜராவர்தா பேப்பர்ல பார்த்த. அதான், அது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர் கேஸ். அந்த மர்டர் கேஸ ஆக்சிடென்ட் கேஸா மாத்தணும், அவ்வளவுதான்.
என்ன இது? பெரியவங்களை பார்க்க போகும்போது வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு போறது நம்ம கலாச்சார ஆச்சுங்களே. அதான் ஜெனரல் ஃப்ரூட்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரிஜினல் நோட்ஸ். நல்ல விஷயம். இந்த பணத்தை வச்சு நல்ல வக்கீல பார்த்து வாதாடி ஜெயிக்க ட்ரை பண்ணு. ஐயா, திருநெல்வேலி ஜில்லாவிலேயே நல்ல சட்டம் தெரிஞ்சவங்க யாரு? 1 to 100 நீங்க தான். எதுக்கு இந்த பேச்செல்லாம்? விஷயத்துக்கு வாங்க. நீங்க இந்த கேஸ்ல ஆஜராகாம இருந்தாலே போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது பாருங்க ஐயனார் அப்பன், சொல்லுங்க. நீங்க எம்எல்ஏ வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா அக்யூஸ்டா பேசிட்டு இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். கிளம்புங்க. ஐயா, 25 வருஷ அரசியல் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு மேலேறி வந்திருக்க. ஐயா ஐயா, என்ன கீழிழுத்து விட்டுறாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, நான் ஜெயிச்சிருவேன், மந்திரி ஆயிடுவேன் கண்டிப்பா. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். கொலையை பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? ப்ளீஸ் கிளம்புங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஜட்ஜி சார். நல்லா யோசிச்சிட்டேன், இனிமே எதுவா இருந்தாலும் கோர்ட்ல தான் பேசணும். அழகான வீடு, அடக்கமான மனைவி, அம்சமான பொண்ணு, செங்க மாதிரி பையன், கௌரவம், பதவி, அந்தஸ்துன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா? எனக்கு ஏதாவது ஆனா கூட என் பையனை லா படிக்க வைக்கிறேன், அவன் உனக்கு தண்டனை வாங்கி தருவான். நமஸ்காரம் ஐயா. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? இதே மாதிரி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இத ஜட்ஜே கிட்ட சொல்லுங்க. நாராயணா ஐயா, உங்களை நான் என்னைக்குமே ஜட்ஜா மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாரு ஐயனா. ஐயா, வேல வந்துட்டானா? இன்னும் இல்லங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டவுனுக்கு போயிருக்கான், இப்ப வந்துருவான். சங்கீதா தூங்கிட்டாளா? இப்பதான் படுத்தா. சரி, நீ போய் படுத்துக்க. வேலு வந்துட்டான் போல இருக்கு, நான் போய் பாக்குறேன். வணக்கம்மா. ஐயா இருக்காங்களா? இருக்காரு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, ஏஸ் விஷயமா பேசணும். ஐயா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்னங்க? என்ன இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வணக்கம் ஜட்ஜி சார். என்ன டிசைட் பண்ணீங்க? நாளைக்கு மண்டே தானே, கோர்ட்டுக்கு போறீங்களா? அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோர்ட்டுக்கு போறேன், நீ ஜெயிலுக்கு போக போற. தெரியும், அதுக்குதான் அட்வான்ஸா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். பொலிட்டிக்கல் பிரெயின் கோர்ட் நீ டிசைட் பண்ணிட்டேன், ஜட்ஜ்மெண்ட் நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் கோர்ட், நான் தான் ஜட்ஜ், நான் கொடுக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். காட்ஸ், காட்ஸ். கவலைப்படாத, உங்க கார்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டானுங்க, இவனுங்க எல்லாம் ஹோம் கார்ட்ஸ், நம்ம வீட்டு ஹோம் கார்ட்ஸ். வெளியே போயிடுங்க, இல்ல போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். அவன் ரொம்ப பேச கட்டுங்கடா.
ஹஜ்ஜி ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குடா. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஏய், கார்ல பெட்ரோல் கேன் இருக்கு. எடுத்து வா. கார்ல வேணாலும் விட்டுறையா? அவர் விட்டுறையா? ஐயோ. எனக்கு இது நிறைய கனவு இருக்கு தாயி. அதுல உன் புருஷ மண்ணல்லி போட பார்க்கறனே. இந்த பதவி அந்தஸ்து பாத்த பத்து பேர் கையெடுத்து கும்பிடுதுன்னு அப்படியே வாழ்ந்து பழகி போச்சு. இனிமே என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாதுமா? அதுக்கு நீ வெளியே இருக்க மாட்டேன். சட்டம் ஒண்ணு சும்மா விடாது. அப்படியா? அட யார, எப்ப பார்த்தாலும் சட்டம் சட்டம் சட்டம்னுட்டு போட்டு. அந்த சட்டம் வந்து உன்னை இப்ப காப்பாத்துமா? ஏய் இரு இரு இரு, ஃபர்ஸ்ட் அங்க எதுக்குன்னா, தமிழ்நாட்டுல நீதியும் தர்மத்தையும் காப்பாத்துறதுக்கு இவனை விட்டா வேற ஆளு இல்லடா. அதனால அவனை விட்டுருவோம், இவங்க இடத்தை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஊத்ரா பெட்ரோல் இருக்கும் உனக்கு இருக்கா பிரச்சனை? அவங்களை விட்டு அடுத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்கி உன் குடும்பத்தை நீயே இருக்க வச்சிருக்கேன். You can't control yourself. You're not going to leave.
எல்லாத்தையும் எரிச்சுட்டாருக்கு. இது எதுவுமே காப்பாத்தல. இது எதுவுமே காப்பாத்தல. எரிச்சு கறிக்கட்டையா போறேன். எங்க அம்மாவை தகச்சி இந்த கையால எரிச்சு, இந்த கையால எரிச்சு 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 காஃபி கொண்டு வர. நீங்க தான் லா படிச்சிருக்கீங்களே, லாயரா இருக்கலாமே. லாயராய் என்ன பண்ண முடியும்? சட்டத்தையே கவுன தச்சு போட்டுக்கிட்டவர் எங்க அப்பா. அவருக்கு இதுதான் நிலைமைனா நான் என்ன கிடைக்க முடியும்? இதுக்கும் நீங்க செய்யற காரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. களைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்காம விட்டா பயிர் செத்துரும் சந்தியா. நான் களை எடுத்த அஞ்சு பேரும் சட்டத்தை வளைச்ச அயோக்கிய ராஸ்கல்ஸ். களை எடுக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க, போலீஸ் கணக்குல இது கொலை தானே? கொசு மருந்து அடிக்கிற கார்பரேஷன் காரெல்லாம் கொலகாரனா? இது கொலை இல்ல, யுத்தம். வேலு, சந்தியா, உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்றதுக்கு நான் சைக்கோ இல்ல. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியும், இப்பவும் சொல்றேன். என் வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாருக்கும் இடமே இல்ல. ப்ளீஸ், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. விட வேண்டியது நான் இல்ல, நீ என்ன உன் காதல எல்லாத்தையும் விட்டுடு. எனக்கு லட்சியம் முக்கியம். சார் சிரான். தேங்க்யூ சார். சார் நாகராஜ், யூர் மிஸ்டர் சின்ஹா. ஹலோ. இன்னையில இந்த ஏசியா சார்ஜ் எடுத்துக்காரு. நாளைக்கு பீச்ல மினிஸ்டர் ஐயனார் அப்பன் உண்ணாவிரதம் இருக்க போறாரு இல்லையா? ஆமா சார். அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கற பொறுப்பை கமிஷனர் இவர்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. இவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்க. ஓகே சார். மிஸ்டர் சின்ஹா சார், மினிஸ்டர் விஷயத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க பெரிய பிரச்சனை மாட்டிப்பீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஏற்கனவே மினிஸ்டர் ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த அட்டெம்ட்க்கு அப்புறம் மினிஸ்டர் பப்ளிக் மீட்டிங் வர்றதுக்கு தான் முதல் தடவை. போன வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணவன் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பட் அவன் விட்டுட்டு போன கண்ணு இப்போ நம்ம கஸ்டடியில இருக்கு. அப்போ ஈஸியா ட்ரேஸ் பண்ணிக்கலாமே சார். அந்த கண்ணு தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டு மிலிட்ரி எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்தாச்சு. பட் நோ ஐடியா சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த கண்ணை நான் பார்க்கலாமா சார்? ஷோ. இதான் AK-74 ரஷ்யன் மேக், 5.4 கேலிபர், மேகசின் கெப்பாசிட்டி 30, கில்லிங் ரேஞ்ச் 1350 meters. என்ன மிஸ்டர் சின்ஹா, ஏதாவது தோணுதா? நதிங் சார். அதான் பார்த்தேன், இத்தனை நாளாக பார்க்குற எங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லைங்க சார். சாப்பிடுங்க. மொத்தமா கட்டு 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 கட்டுறாரு. எப்படியாவது மெரினா பீச்சில என் சிலைய வைக்கணும். அப்படியே ஒரு கொடையும் வைக்கணும். காக்கா குருவி ஆய் போகாம இருக்கும். திரு சிஎம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்க மாட்டார. கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த ஆள் என்ன கேணையா? ஆனால் எந்த ரூபத்துலையும் என்ன பண்ணாலும் உங்கள் உண்ணாவிரதத்தை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. கரெக்டு. அப்படியே உங்கள் உண்ணாவிரதத்தில் உங்களுக்காக யாராவது தீ குளிச்சான்னா அதை விட சூப்பராக இருக்கும். அப்பா சூப்பர். நீ தீ குளிச்சா ஹலோ ஹலோ சங்கர், சின்ன பேசுறேன். தெரியுமா? Thank you.
बाबा सिन्हा बात कर रहा हूं। बाबा वेनु वहां है क्या? कुछ नहीं बाबा, फिर बात कर रहा हूं। என்ன சொல்றீங்க சார்? இது எங்க ஊர் பீகார்ல ரெடி பண்ற டூப்ளிகேட் கன் சார். இட்ஸ் an illegal business. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எஸ் சார், அவன் பேர் வேலு, முழு பேரு கனகவேலு. திருநெல்வேலி லா காலேஜ்ல என் கூட ஒண்ணா படிச்சவன் சார். அவங்க அப்பா அங்க ஒரு பிரபலமான நீதிபதி. கூட படிக்கும் போது ஒரு தடவை பீகாருக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். நான் ஐபிஎஸ் செலக்ஷன் ஆனதுனால காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸும் விட்டு போச்சு. அவனும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதா என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருந்தப்போ வேலு பீகார் வந்து போனதா எங்க அப்பா சொன்னார். அங்க இருந்துதான் அந்த வெப்பனை வேலு கொண்டு வந்திருக்கான் சார். வேலு எதுக்காக இதை அங்க இருந்து எடுத்துட்டு வரணும்? ஈஸி கால்குலேஷன் சார். இப்ப மினிஸ்டரா இருக்க ஐயனாரப்பன் அப்போ திருநெல்வேலியில ஒரு பவர்ஃபுல் எம்எல்ஏவா இருந்தார். வேலுவோட அப்பா எம்எல்ஏவை எடுத்ததுனால அவரோட ஃபேமிலியை அழிச்சிட்டார். சோ இட்ஸ் a natural vengeance. சோ அப்பா நீதிபதியால கொடுக்க முடியாத தண்டனையை மினிஸ்டருக்கு மகனே கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான். சத்யா சார் சொல்லுங்க சார். அந்த சீரியல் மர்டர்ஸ் கேஸ்ல நம்ம அன்னைக்கு கோர்ட்ல ஷூட் பண்ண டிவிடி எடுத்துட்டு உள்ள வாங்க. ஓகே சார். சின்ஹா, நான் கெஸ் பண்றது மட்டும் சரியா இருந்தது. இந்த கேஸ் மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்க்கே பெரிய தலவலியா இருக்கிற இன்னொரு கேஸ் முடிவுக்கு வந்து சார் போடுங்க. ஓகே சார். சின்ஹா, இந்த வீடியோல அந்த வேலூர் காணான்னு பாருங்க. சார் கொஞ்சம் ரிவைண்ட் ரிவைண்ட் லிட்டில் பிட் சார். ஸ்டாப் 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 இவன் தான் சார் என் ஃப்ரெண்டு வேலு. டிசி சார், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல நான் இருக்கேன். கோர்ட்டே நடத்தி இருக்காயா நம்ம வர்றோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் நம்மளை க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கான். உண்ணாவிரதம் பந்தலுக்கு அவன் கண்டிப்பா வருவான். சினா சார், உண்ணாவிரதம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். நீங்க இங்க இருந்து நேரா ஸ்பாட்டுக்கு போயிடு, அலர்ட்டா இருங்க. ஓகே சார். அக்யூஸ்ட் இங்க இல்லனா இப்ப எங்க இருப்பா? போட்டுள்ள மின்சாரமே சங்கரமாய் வந்தால் என்ன, இனி என் வீட்டில் பூமத்தை ஆனால் என்ன? என்னோட வேகத்தை தாங்க மாட்டேன். அசை வந்து என்ன தொட்டு போட்டா
வச்சிருப்பேன் நானு. நீ பாத்தியா? நான் பார்த்தேன். நம்ம அம்மாவும் தங்கச்சியும் கறி கட்டையா எரிஞ்சு கண்டதை பார்த்தேன். எரிஞ்சு போன கட்டையை தர திரும்பவும் கொண்டு போய் எரிச்சோம். தாங்க முடியலக்கா. என் சங்கீதா, என் சங்கீதா காப்பி தண்ணி நாக்குல சூடா பண்ண கூட தாங்க மாட்டான். அவளை போய் குருவி கூட்ட கலைச்சிட்டு அவன் நினைக்கிறான். ஏற்பட்ட இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கு இந்த ராஸ்கல்ஸ் விடக்கூடாது. மாப்பிள்ள, ஒரு பொறுக்கை கொண்டுட்டா ஊர் தீர்ந்துடும் நினைக்கிறீங்களா? இது சட்ட விரோதம், வேண்டாம். சட்ட விரோதம் எனக்கும் தெரியும். என் மனசாட்சிக்கு சரின்னு படுது, செய்யறேன். யார்கிட்டயும் சொல்லிட்டு நான் இத ஆரம்பிக்கல. யாருக்காகவும் நிறுத்த போறதும் இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? ஒரு கேண்டா இந்த கொலை வெறி. இது கொலை இல்ல, தீர்ப்பு. இன்னைக்கு நான் கொடுக்க போற தீர்ப்பு கடைசி தீர்ப்பா இருக்கணும்னு வேண வேண்டிக்க. இது எழுதி முடிச்சிட்ட தீர்ப்பு, மாத்த முடியாது. நேரமாகுது, கொஞ்ச நேரத்துல மந்திரியோட உண்ணாவிரதம் ஆரம்பமாயிடும். நான் வரேன். திரும்பி வருவேன் தெரியாது. சிந்து நதியை தமிழ்நாட்டுக்கு எப்படியா கொண்டு வர்றது கேக்குறாயா என்ன? மக்கள் ஓட்டு போட்டு நம்மள இந்த சீட்ல உட்கார வச்சிருக்கே இருக்கு. நாம ஏதாவது நல்லது பண்ணுவோம்னு தானே? ஆனா அதுக்கு சென்ட்ரல்ல ராம ராமா எந்த நடவடிக்கையும் இல்ல. சத்தியமா எனக்கு பிபி சுகர் மறந்துட்டீங்க, ஃபைல்ஸ் கூட இருக்கு. ஆ, இருந்தும் சார் நான் ஏன் இந்த உண்ணாவிரதம் இருக்கேன்னா புரிஞ்சுக்கோங்க. சோடா உண்ணாவிரதத்துக்கு சோடா தலைவிட்டு நெருங்க விட மாட்டாங்களே. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
ஒரு சோடா குடிக்கூடாதா? உங்களுக்காக நான் பிரியாணி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், அதுக்குள்ள சோடா கேக்குறீங்களா? அதான் அவனை போடான்ட்டேன். சரி சரி, டிசி உங்களை பார்க்கணுமா? என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். சார் சார், மேட்டர் கொஞ்சம் சீரியஸ். அன்னைக்கு உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ண இன்னைக்கு கண்டிப்பா வரும். அதனால நீங்க இந்த உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்றது நல்லது நினைக்கிறேன். பொண்டாட்டி யாரோட ஓடி போயிட்டா நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். அமைச்சருக்கு வணக்கம். தலைவனுக்காக தொண்ட தீ குளிச்சது போதும். இப்போ தொண்டனுக்காக தலைவன் நீங்க தீ குளிங்க. இப்படிக்கு மனசாச்சு. சொன்னேன் இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க். உடனே இங்க இருந்து போயிடுங்க. என்னைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்த இங்க வந்து இத கொடுத்துட்டு போயிருக்கா. அவன பிடிக்கிறத விட்டுட்டு என்ன எழுந்துச்சு போ சொல்ற? போய்யா, போய் அவனை பிடிக்கிற வழிய பாரு. போய் பாரு. சார் ஐயா, எதுக்கு பதட்டப்படுறீங்க? எல்லாமே இந்த சிஎம்ஓட வேலை தான். தம்பி அன்னைக்கே சொல்லிச்சுல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உண்ணாவிரத்தை மட்டும் கைவிடக் கூடாது. இப்ப என்ன பண்ணலான்ற? டைம் ஆகி போச்சு. சுபர் ஏறிக்கிட்டு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி கேரவனுக்கு வாங்க. காசிம் பாயட்டாலும் பிரியாணியோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அரை மணி நேரமா சூடு ஆறிட போகுது. அங்க யாரும் பாத்திர மாட்டாங்களே. எல்லா உணவகத்திலும் இந்த கர்மம் தான் நடக்குது. நீங்க வாங்க. அப்படியே நில்லுங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துருவாரு. இப்படி பின்னாடியே வர்றது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு பயம் உள்ள வர முடியாது. ஈ காக்கா வந்துட்டு பாத்துறேன். அந்த பக்கம் திரும்பி இல்ல. ஐட்டம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆளதான் காணோம். கருப்பு சாப்பிடக்கூடாது. சாகும் வர உன் அவர்தான். உன் தொண்டனங்கள் அங்க உன்னை நம்பி சாப்பிடாம சாகுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே சாவு. சாப்பிடு. அழகான வீடு, அடக்கமான மனைவி, அம்சமான பொண்ணு, சிங்கம் மாதிரி பையன் யாபார்க்கா. எனக்கு ஏதாவது ஆனாலும் என் புள்ள உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பான்னு சொன்னாரு யாபார்க்கா. எனக்கு ஏதாவது ஆனா கூட என் பையனை லா படிக்க வைக்கிறேன். அவன் உனக்கு தண்டனை வாங்கி தருவான். முத்து ரத்ன சக்தி மேலே
வழக்கமா செத்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கரிசி போடுவாங்க. நீ சாகரத்துக்காக வாய்க்கரிசி போடுற. Hey, stop, stop. Who are you, man? Cousin Vail, sir. What's up, this? Hey, Garpana. Hey, tell me. You're going to get a gun. சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களா பார்த்து கொலை செய்யற இந்த வேலு ஒரு மன நோயாளியாக இருப்பார் நான் சந்தேகப்படுறேன். பப்ளிக்ல ஒருத்தன் பப்ளிக் சர்வெண்ட்டை கொலை பண்ணணும் முயற்சி பண்ணிருக்கான். அது இன்னைக்கு எங்க அப்பா, நாளைக்கு வேற யாராவது இருக்கலாம். பட் ஒரு அமைச்சர் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு இவர் முடிவு செஞ்சாருன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன தப்பு செஞ்சிருக்காருன்னு ஒரு கேள்வி வருது. என்னடா இந்த கேஸ்ல நான் ஆஜராறேன்னு பாக்குறீங்களா? உண்மை வெளியே வரணும். யோரான கோர்ட் முடிஞ்சோடனே நீங்களும் நானும் வீட்டுக்கு போயிடுவோம். வேலு போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. மினிஸ்டர் கொலை பண்ண முயற்சி பண்ண இவருக்கு அங்க மால மரியாதையோட விருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? No. You mean custodial torture? Yes, Your Honor. இந்த வழக்குல எந்த குறுக்கேடும் இல்லாம உண்மை வெளியே வரணும்னா இங்க நின்னுட்டு இருக்காரு மிஸ்டர் வேலு. இவரை சுதந்திரமா பேச வைக்கணும். இவரோட பாதுகாப்புக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவாதம் கொடுக்கணும். இவரை என் சொந்த பொறுப்புல ஜாமீன் எடுக்க பெயில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்க உத்தரவு வேணும். இந்த வழக்கை நாளை மறுதினம் ஒத்தி வைக்கிறேன். கட்சிக்கார இப்படிதான் பண்றான் என் மூஞ்சில. நானும் போகுது. இது கடவுனை லா படிக்க வச்சேன். என் புள்ளையா நீ? இதுவே வேற எவனாவது செஞ்சிருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. ஏண்டா அவனை வெளியே கொண்டு வந்து நீ பேர் வாங்க பாக்குறியா? அவன் வந்து என்ன போட்டு தள்ளிட்டான்னா கருமாதி பண்ணி பால ஊத்து ஊத்துறேன். உங்க புத்தி தானே எனக்கும் இருக்கும். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியலையே. எங்க அப்பனை போட்டு தள்ளுவத்த முயற்சி பண்ணிருக்கான். அவனை கோர்ட்ல நிக்க வச்சு விசாரணை பண்ணி தண்டனையை கொடுத்துருவாங்க. அவனும் சேஃபா ஹாயா உள்ள எடுத்துருவான். அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அவனை நிரபராதின் வெளியே கொண்டு வந்ததும் போட்டு தள்ளணும். சந்தோஷமா இருக்க அப்படியே பிஞ்சிட்ட. இப்பதான் நீ பர்ஃபெக்ட் கிரிமினல் லாயர். சந்தோஷத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிடு. நாளைக்கு ஜட்மெண்ட் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி வெளியே வருவான். ஆனா வீட்டுக்கு போக மாட்டான். வர வழியிலே மேல அமைச்சிருவேன். அத நீ பண்ணாத. நீ லாயர், லீகலை மட்டும் பாரு. நான் லீடர், இல்லீகலை பாத்துக்கிறேன். நீ எப்பவும் லாயரா தான் இருக்கணும். உமேல் என்ன சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ் கஸ்டடியில உன்னை அடிச்சாங்களா? வெளியூர் நீங்க வெளிப்படையா எது வேணாலும் பேசலாம். நீங்க பேசணும் தான் எதிர்பார்க்கிறோம். உங்க மூலமா தெரிய வர உண்மை ரொம்ப முக்கியம். பிளீஸ் ஸ்பீக் அப் டு த கோர்ட். ரொம்ப நன்றிங்க சார். என்ன மன்னிச்சிருந்தீங்க. உங்க பின்னால டவாலி நின்றுட்டு இருந்தனா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன்னு உங்க மனசுக்கு அடுத்து தவிக்கும் எனக்கு தெரியும். வக்கீல் சாருக்கு தான் என் மேல எவ்வளவு வாக்குறேன். தப்பு பண்ணிட்டு குற்றவாளி கூண்டுல நின்றுட்டு இருக்கிற என்ன
நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவு திறமையா பேசினார். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இப்படி தயம் ஒவ்வொரு கோர்ட்லயும் திறமையான வக்கீலுடைய வாதத்தால குற்றவாளிகள் தப்பிச்சு போய்கிட்டே இருக்க. அஞ்சு கொலை பண்ணிருக்கையா, சுயநினைவோட தான் பண்ணிருக்கேன். என்னோட வாக்கு மூலமாவே நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வார்த்தை, இந்த தப்பு நான் பண்ணலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, த கிரேட் லாயர் திருநாவுக்கரசு நிச்சயமா எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாருங்க ஐயா. எனக்கு தெரியும், ஏன்னா இவர் அட்டன் பண்ண கேஸ் அத்தனையிலையும் எல்லா குற்றவாளிகளையும் நிரபராதின்னு வெளியே கொண்டு வந்தவர், இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காதவர். ஒரு திறமையான லாயரால எவ்வளவு மோசமான கிரிமினலையும் வெளியே கொண்டு வந்துட முடியுது. ஒரு சக்தி மிக்க அக்யூஸ்டால எவ்வளவு பெரிய லாயரை வேணா வேலை கொடுத்து வாங்க முடியுது. செல்வாக்குள்ள விஐபியால சட்டத்தை வாங்க முடியுதுங்களா ஐயா? மதிச்சில்லையா, நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லல, யாரையும் சொல்லல. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஏழை, இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறான். நியாயம் கிடைக்குமான்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. அதான் உண்மை நிலவரம் கேட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில அவனுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை கோர்ட் மட்டும்தான். அந்த கோர்ட்ல நியாயம் கிடைக்கல என்ற கோபத்துல தான் நான் இதை எடுக்க வேண்டியதா போச்சு. மிஸ்டர் வேலு, ஆதாரம் இல்லாம நீதிமன்றத்து மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்க கூடாது. ஆதாரமா என்னங்க எப்படி கேக்குறீங்க? எத்தனை நாள் உங்க பின்னால டவாலிய நின்னுட்டு இருந்திருக்கேன், எத்தனை கேஸ், எத்தனை கிரிமினல்ஸ், எத்தனை தீர்ப்பு. ஐயா உன கேக்கிட்டங்களா, குற்றவாளிங்க கையில பகவத்கீதையை கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லைன்னு சொல்ல வைக்கிறீங்கல்ல. எந்த கோர்ட்லயாவது ஜட்ஜ் கிட்டயோ வக்கீல் கிட்டயோ அதே பகவத்கீதையை கொடுத்து சொல்ல சொல்றாங்களா? என்னங்க ஐயா நியாயம்? எங்கேயோ ஒரு போலீஸ்காரன், எங்கேயோ ஒரு வக்கீல் தப்பு பண்றதுனால இங்க தப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க கிடையாது. எங்கேயோ ஒரு போலீஸ்காரன், எங்கேயோ ஒரு வக்கீல் நல்லவனா இருக்கான், ஆனா இந்த கெட்ட கூட்டத்துக்குள்ள அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியலையே. நினைச்சா பத்திக்கிட்டு எரியுதுங்க ஐயா. வசந்தி கற்பழிப்பு கேஸ் இதே கோர்ட்டுக்கு தான் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்ரீசைலம்னு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட், அவர் மேல நியாயம் கேட்டு அந்த பொண்ணு கேஸ் போட்டான். என்னாச்சு? இதோ உட்கார்ந்திருக்காரு வக்கீல் சார், அவருடைய திறமையான வாதத்தால அந்த பொண்ணு குற்றவாளின்னு நீங்க முடிவு பண்ணி ஒரு வருஷம் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அமிச்சிங்க. அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு ஜெயிலேயே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அந்த பொண்ணு போட்டது பொய் கேஸா சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணாவது வலிய கோர்ட் படி ஏறி வந்து இத்தனை பேர் முன்னால தான் கெட்டு போனவன் சொல்லுவாளா? பணத்துக்காக அவ அப்படி சொன்னான் அன்னைக்கு நீங்க தீர்ப்பு எழுதுறீங்க. இன்னைக்கு அந்த தீர்ப்பை திருத்தி எழுதுனா கூட பிரயோஜனம் இல்ல, கேக்குறதுக்கு அவ இல்ல. மிஸ்டர் வேலு ஐயா மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். சாட்சியோட அடிப்படையில, சட்டத்தோட அடிப்படையில தீர்ப்பு கொடுத்ததா நீங்க சொல்லலாம். சாட்சி முக்கியம், சட்டம் முக்கியம், வாதம் முக்கியம், எல்லாத்துக்கும் மேல மனுஷன் முக்கியம் ஐயா, மனசாட்சி முக்கியம். அந்த மனசாட்சிக்கு என்ன மதிப்பு கொடுத்துச்சு அந்த கோர்ட்? மன்னடி நாராயணன், ஒரு கிரிமினல் பொறுக்கின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க அந்த வயசான பாட்டிமா, அவங்க முடியாத வீட்டுக்காரோட. இவ அவங்க கிட்ட இந்த 15,00,000 ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டான். அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்குமா? இந்த வயசான காலத்துல ஒரு தாதா கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு ஜாலியா வாழணும் அவங்க நினைப்பாங்க சொல்லுங்க ஐயா. பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னு கேஸை நீங்க ஈஸியா தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அவங்க இந்த கோர்ட்டை நம்பி வந்தது பணத்துக்காக இல்லையா, நீதிக்காக. அவங்க பேசிட்டு இருந்த வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, சட்டமும் சாமியும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா வேற யாருக்கு தெரியாது ஐயா? நியாயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கலாம், ஆனா உண்மைக்கு ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். இந்த கோர்ட் உண்மையோட பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிறாங்க. நேத்து வரைக்கும் உங்க பின்னால டவாலிய நின்றுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானும் லா காலேஜில் ஸ்டூடெண்டாக இருந்து சட்டம் படித்தவன் தான். பிபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிற, அந்த சட்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வகுத்த 8 பேரில் ஒருத்தரோட வம்சாவளியில் வந்தவன் தான் நான். ஐயா ஒரு முக்கியமான மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன், அனுமதிப்பீங்களா? எஸ் பெர்மிஷன் கிராண்டட். த கிரேட் கிரேட் கிரேட்டஸ்ட் மேன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதி அரசர் முத்துரத்தன சக்திவேல்,
முத்தரத்தின சக்திவேல், முத்தரத்தின சக்திவேல். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு எப்படி எழுதணும்னு வாழ்ந்து காட்டின ஜட்ஜ் அப்பா. அழிச்சிட்டாங்க எங்க அம்மாவை, எங்க குடும்பத்தை மண்ணோட மண்ண அழிச்சிட்டாங்க. நிமிந்த தலை குனியாம வாழ்ந்தவர் எங்க அப்பா. இன்னைக்கு குனிஞ்ச தலையை எப்படி நிமித்தறதுன்னு கூட தெரியாம ஜட பொருளா இருக்காரு. இந்த முத்துரத்தின சக்தி வேலுக்கு நடந்த மாதிரி இந்த சமுதாயத்துல தப்பான ஆட்களாலையும் தவறான தீர்ப்பாலையும் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க. பாவம் சார் இந்த ஜனங்க. கோயிலுக்கு போனா சாமி காப்பாத்தணும் நம்புறாங்க, அதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்தா நீதி காப்பாத்தணும் நம்பணும். இல்லனா எனக்கு கோவம் வந்து நான் ஆயுதம் எடுத்த மாதிரி இன்னொருத்தருக்கும் கோவம் வந்து ஆயுதம் எடுத்துருவான். அப்படி நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு, தயவு செஞ்சு வெறும் சாட்சியை மட்டுமே அடிப்படையா வச்சு தீர்ப்பு சொல்ற இந்த வழக்கத்தை மாத்துங்க பிளீஸ், பிளீஸ் தயவு செஞ்சு மாத்து. சாட்சிகள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த இந்த கோர்ட்ல முதல் முறையா ஒரு மனசாட்சி பேசியிருக்கு. என்னுடைய விசாரணையில் நடந்த ரெண்டு வழக்குல தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. நான் சட்டத்தை மதிக்கிறவன், அதே சமயம் மனசாட்சிக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அப்படித்தான் இத்தனை நாளா தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு வர்றத நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தப்புன்னு வேறு சுட்டு காட்டினதுக்கு அப்புறமா இந்த பதவியில் இருக்க நான் விரும்பல. ராணர் என்ன சொல்றீங்க? யார் சுட்டி காட்டினாலும் தப்பு தப்புதான். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி தான். இந்த கோர்ட்ல இப்ப நான் சொல்ல போறதுதான் என்னுடைய கடைசி தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் சொல்றேன். சட்டப்படி இதுதான் சரிங்கிறது என் கருத்து. அமைச்சர் ஐயனார் பணி கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வேலு என்கிற கனக வேல் தனது குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டிருப்பதாலும், மேலும் இதற்கு முன் 5 கொலைகள் செய்த விபரத்தை அவரே வெளிப்படையாக தெரிவித்திருப்பதாலும் இந்த வழக்கில் மேல் விசாரணை அவசியமற்றதாகிறது. குற்றவாளி சொன்ன நியாயங்கள் எதுவானாலும் அவர் செய்த குற்றம் மன்னிக்க முடியாதது என்று இந்த நீதிமன்றம் சுட்டிக்காட்ட வருகிறது. ஆனால் அவரது நியாயத்தின் பின்னணியில் உள்ள சமூக அக்கறையையும் அவரது நோக்கத்தில் உள்ள புனிதத்தையும் கருத்தில் கொண்டு, மேலும் அவருடைய வயது, எதிர்காலம் இவற்றை கருதியும் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக 5 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கிறேன். Thank you.
மனுஷனுக்கு விலங்கு மனசாட்சி, மனசாட்சிக்கு எதுக்கு விலங்கு? ஆல் தி பெஸ்ட். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை திரும்ப பார்க்கும்போது இதே கோர்ட்ல லாயரா பார்க்கணும். போங்க. சினா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி ஜாப் வெல் டன். தேங்க்யூ சார். அப்பா, எனக்கு தெரியும்ப்பா, ஒரு ஜட்ஜா நான் பண்ணதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஒரு அப்பாவா என்னை ஏத்துக்குவீங்களா? போதும்ப்பா, இந்த ஜென்மத்துக்கு இது போதும்ப்பா. பேப்பர் பாத்தியா, உன்ன மாதிரி எவனோ ஒருத்தன் மனசாட்சின்னு சொல்லிட்டு தப்பு பண்றவங்க போட்டு தள்ளிட்டு இருக்கான்ப்பா.